வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சுவையான சூப்பரான சப்பாத்திக்கான சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். கொடமிளகா, உருளைக்கிழங்கு, கிரேவி, அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஒரு கொடமிளகா ஒரு சைஸாக கட் பண்ணியிருக்கோம், வெங்காயம் ஒன்று வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கோம், உருளைக்கிழங்கு தூள் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் நடக்கலை, ஒரு டீஸ்பூன் போல் நடக்கலையே வெறு வடச்சட்டியில் போட்டு நல்லா எடுத்துக்கோங்க. காஞ்ச நடக்கலை போட்டுக்கோங்க. சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து எண்ணெய் வந்து ஒரு 3 டீஸ்பூன் போல் அந்த வடச்சட்டியில் ஊற்றிருக்கோம். கொடமிளகாய் வந்து ஒரு நீளவா ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம போட்டுக்கலாம். இது வந்து நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போட முடியும். நல்லா வறுத்துக்கோங்க, எண்ணெயிலேயே வறுத்துக்கணும். வறுத்துட்டு தண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி வணக்கி நம்ம பண்ணும்போது நல்லா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கிடைக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி வெங்காயம் மீடியம் சைஸ் நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம், அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து தண்ணியை எடுத்துக்கலாம். அடுத்து உருளைக்கிழங்கு நம்ம மீடியம் சைஸாக கட் பண்ணியிருக்கோம், தோல் எடுத்துட்டு அதையும் நம்ம நல்லா எண்ணெயில் எடுத்துக்கலாம். நல்லா ஸ்லிம்ல வச்சு லைட்டாக சால்ட்டு சேர்த்து வறுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு கலர் மாதிரி நல்லா வேகிற முடிய ஒரு 3/4 பதத்துக்கு வேகிற மாதிரி நல்லா ஸ்லிம்ல வச்சு இது பண்ணி எடுத்துக்கோங்க, வறுத்து எடுத்துக்கோங்க. இது நம்ம வறுத்து நம்ம சேர்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் கிடைக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் நம்மளுக்கு இந்த கிரேவி கிடைக்கும். அதே தவால வந்துட்டு மிச்சம் இருக்கிற எண்ணெயில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பெரிய சைஸு பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக சால்ட்டு சேர்த்து நல்லா பொன்னீர் ஆகிற மாதிரி வறுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண் ணிக்கோங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். வணக்கி விட்டுக்கோங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து நம்ம ஒன்று மிக்சியில் மையா அரைச்சி விழுது நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற நடக்கல்ல சீரகம் சோம்பு அரைச்சி விழுது நம்ம போட்டுக்கலாம். இதில் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறத ரொம்ப பவுடராக வேண்டியதில்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் குறக்குறன்னு அரைச்சா கூட போதும். இதுக்கு தேவையான அளவு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கிக்கோங்க. கிரேவிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். லிட் போட்டு மூடி வச்சுக்கோங்க. இந்த சமயத்தில் நம்ம சப்பாத்தி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கேப்சிகம் உருளைக்கிழங்கு நம்ம இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். நம்ம அருமையான சூப்பரான சுவையான சப்பாத்திக்கு சூப்பரான சைடிஷ் வந்து ரெடியாக போகுது. இதை ஒரு லிட் போட்டு மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர முடிய நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி தூவி பரிமாறலாம்.
சப்பாத்தி, பூரி, நான் இது எது கூட வேணாலும் நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாம். இந்த கேப்சிகம் உருளைக்கிழங்கு கிரேவியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது கமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.